வணக்கம், வெல்கம் டு பாலோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட பாலோஸ் கிச்சன்ல நாம பண்ண போறது மயனஸ் பண்ண போறோம், வெஜ் மயனஸ், எக் சேக்காம பண்ண போறோம். இது வந்து சிப்ஸுக்கெல்லாம் டிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் பர்கர்ல வச்சு பர்கர் ரெடி பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஈஸியா ஒரு 2-3 மினிட்ஸ்குள்ள பண்ணலாம், மிக்சிலேயே பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மயனஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நான் இதுல ஒரு 1/4 கப் நல்லா காய்ச்சி ஆறின பால் எடுத்துருக்கேன். இதுல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பால்ல 1 ஸ்பூனுக்கு ஒயிட் மஸ்டர்ட் சீட்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இது மஸ்டர்ட் பவுடராவும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனாக்கா நீங்க மஸ்டர்டை நல்லா வெறும் இழுப்பச்சட்டியில நல்லா போட்டு வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் பிளாக் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்க ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா நம்மளோட மயனிஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்மளோட அந்த உரப்பு உப்பு இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா 1/4 டீஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் 1 மூடி அப்படி இல்லைனா 1-2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு வினிகர் தேவைப்படும். அந்த வினிகர் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை அரைக்கும் போது நம்மளுக்கு அது நல்லா திக்கா கிடைக்கும் மயனஸ். அதுக்காக இந்த வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மயனஸ் ரெடி பண்றதுக்கு 4-5 டேபிள்ஸ்பூன் ஆயில் தேவைப்படும். இது வாசனை இல்லாத எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயிலா எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். இதை ஒரேடியா எல்லா ஆயிலையும் சேர்த்து அரைச்சிட வேண்டாம். அப்பப்ப அரைக்க அரைக்க ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை போயிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்ப இதை எடுத்து பார்த்துடலாம். பார்த்தா தெரியும் நம்மளோட மயனஸ் வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சில நல்லா திக்கா ரெடி ஆயிடுது. இதை இப்படியே எடுத்து இந்த சிப்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பர்கருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பெற்று சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட மயனஸ் எக் இல்லாம வெஜ் மயனஸ் சூப்பரா ரெடி ஆயிடுது. இதை நிச்சயமா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாலோஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ், நம்ம பண்ற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாரம்பரியம் பழகும். தேங்க்யூ சோ மச். பை பை.